அன்பு உறவுகளுக்கு அழகான வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன். இன்னைக்கு வீடியோவில் இதுவரைக்கும் பூக்காத செம்பருத்தி செடியில் அதிக பூக்கள் எப்படி பூக்க வைக்கிறது மற்றும் பக்கவாட்டு கிளைகளை எப்படி புதியதாக வர வைக்கிறது, அதற்கு நாம் என்ன உரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக ஒரு 3 பொருட்கள் சேர்த்து ஒரே உரமாக பயன்படுத்துகிறோம். என்ன முறைங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் பார்க்குறது செம்பருத்தி செடி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் நான் வச்சுருக்கிறதுங்க. நான் நர்சரி வாங்கிட்டு வந்து ஒரு 2-2.5 மாதம் வரைக்கும் இந்த செடியில் எந்த ஒரு இலைகளும் புதிதாக வரவும் இல்லை, புதிய மொட்டுகள் வரவும் இல்லை. அப்படி 1-2 மொட்டுகள் வந்ததுன்னா அந்த மொட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பூக்கிறதுக்கு முன்னாடி கீழே விழுந்துடும். இப்போ மற்ற செடிகளுக்கு கொடுக்குற மாதிரி டிஏபி உரம் கொடுத்து பார்க்கலாம், மற்ற கரைசல் கொடுத்து பார்க்கலான்னு கொடுத்தேன். எந்த ஒரு ரிசல்ட்டுமே இந்த செடிக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ கடைசியாக நிறைய நண்பர்கிட்ட கேட்டேன், இதை பற்றி நிறைய வீடியோஸ் இது முன்னாடி போட்டிருக்காங்க, நான் பார்த்தேன். ஸோ அப்போ தான் இதை நாம் பயன்படுத்தி பார்க்கலாம் நம்ம செடிக்கும் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தினேன். ஸோ இந்த முறையை பயன்படுத்தினதால் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டை உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம், நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். இந்த முறையை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் பூக்காத செம்பருத்தி செடியில் பயனடையலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ இன்றைக்கி பண்ணுறேங்க. வாங்க பார்க்கலாம். உரம் தயாரிக்கிறதுல முதல்ல நாம் எடுத்துக்கிற பொருள் என்னென்னா, நம்ம சமையலில் பயன்படுத்தினா முட்டை ஓடு. இந்த முட்டை ஓட்டை ரொம்ப வெயில் இல்லாமல் நிழல் இல்லாமல் பாதி அளவு இருக்கக்கூடிய இடத்துல காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை தூளாக்கி பயன்படுத்தணும். இதை நம்ம அப்படியே பயன்படுத்தணும் அப்படின்னா இதில் இருக்கிற ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி நம்ம செடிகளுக்கும் வந்து பூஞ்சை தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விளைவை கொண்டு போய் விட்டுருங்க. முட்டை ஓட பொறுத்தளவுக்கு நம்ம இதை காய வச்சு தான் நம்ம அரைக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழ தோல், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த தோலை தூக்கி எறியாமல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதையும் காய வச்சு இதை பவுடர் ஆக்கிக்கலாம். அடுத்து மூன்றாவதாக எடுத்துருக்க பொருள் வந்து பார்த்திங்கன்னா எப்சம் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு பேர் என்ன அப்படின்னா உரக்கடையில் சொல்லுவாங்க மெக்னீசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக நம்ம ஊர் உரக்கடையில் எல்லா உரக்கடையிலையும் இந்த பொருள் கிடைக்கும். எப்சம் சால்ட்டுன்னு கேட்டு பாருங்கள், இல்லைனா மெக்னீசியம் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். ஸோ இந்த 3 பொருள் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கூடிய உரத்துக்கு பயன்படுத்துகிறோம். இது மூன்றையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ பனனாவை எடுத்துக்கிட்டீங்க, பனனாவோட தோழி ட்ரை லீஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 பங்கு இது எடுக்கிறீங்க அப்படின்னா முட்டை ஓட்டோட தூளை ஒரு 3 பங்கு எடுக்கலாம். எப்சம் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பங்கு எடுக்கலாம். ஸோ 4:3:2 அப்படிங்கிற விதத்தில் கலந்துக்கலாம். இது மூன்றையும் கலந்து இது ஒரே கலவையாக ஒரே உரமாக தான் நம்ம செடிகளோட வேர்பகுதியெல்லாம் கொடுத்துட்டு வரோம். ஸோ வாரம் ஒரு முறை இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பூக்காத செடியிலும் கண்டிப்பாக தாறுமாறாக பூத்து குலுங்குங்க. இந்த முட்டை ஓட்டில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து, நைட்ரஜன் சத்து இருக்குது. வாழைப்பழ தொழிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், கால்சியம் இந்த சத்துக்களும் இருக்குது. இந்த எப்சம் சால்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் சத்துகள் இருக்குது. இந்த பூக்கள் பெரிய பூக்களாக பூக்கிறதுக்கும் சரி, அதிக பூக்கள் வைக்கணும், என்னோடய முட்டுகள் செடியிலிருந்து கீழே விழக்கூடாது, எல்லாமே பூக்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மெக்னீசியம் தாங்க அதுக்கு பயன்படுது. ஒரு சிறந்த பயிர்வுக்கே அது இருக்குது. ஸோ இதை வாரம் ஒரு முறை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய செம்பருத்தி செடியிலையும் எந்த மொட்டுகளும் கீழே விழாமல் எல்லாமே நிறைய பூக்கள் வரும், நிறைய பக்கவாட்டு கிளைகள் வருங்க. அதுதான் அந்த செடியில் ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பக்கவாட்டு கிளைகள் வரும், இலைகள் வந்து மஞ்சள் இலைகளாக மாறாது, அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாகவே பாருங்கள் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் இந்த இலை சுருட்டல் நோய்ங்கிறது பார்த்தீங்களா, ஸோ அந்த இது வராது. இப்போ பார்க்குற இந்த பிளான்ட்டு என்னோட மாடி தோட்டத்தில் நான் வச்சுருக்க செம்பருத்தி செடி. இதை நான் பயன்படுத்தி இதில் நல்ல ரிசல்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த தகவலை உங்கள்கிட்டயே நான் பகிர்றேன். நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இது இருந்தது அப்படின்னா, அந்த செடி இருந்ததுன்னா நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு என்ன ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சுங்கிறது என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை செம்பருத்தி செடிக்கு மட்டும் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை, எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்தலாம், அனைத்து பூச்செடிகளுக்கும் பயன்படுத்தலாம், காய்கறி செடிக்கும் பயன்படுத்தலாம். இது நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு மட்டும் இல்லை, வேர் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு மண்ணு நல்ல ஈரப்பதத்தில் நல்லா இறுக்கமாக பிடிக்கிறதுக்கு இது பயன்படுது. இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி உறவுகளே.